பரவிச்சுடாரு ஞானத்தை. குற்ற உணர்ச்சிகளை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம். குற்ற உணர்ச்சி, குற்ற உணர்ச்சிகள் மனிதனது சக்தியை வடித்து விடும். அதற்கு முன்னதாக நீங்கள் செய்தது குற்றமா குற்றம் இல்லையா என்ற தெளிவு உங்களிடம் இருக்கிறது. குற்ற உணர்ச்சி இருக்கிறது என்றாலே உங்களிடம் திருந்தும் மனப்பக்குவம் இருக்கிறது என்று பொருள். குற்ற உணர்ச்சி, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒருத்தரை புண்படுத்திட்டேன், ஒருத்தரை வேதனைப்படுத்திட்டேன், ஒருத்தரை கஷ்டப்படுத்திட்டேன், ஒரு உயிரை வருத்திட்டேன் என்ற கவலை இருந்தால் அது குற்ற உணர்ச்சி தான். அந்த குற்ற உணர்ச்சி இருந்தால் கவலைப்படுகிறது என்று பொருள் இல்லையா. குற்ற உணர்ச்சி இல்லை, கவலை இல்லைன்னா அதுதான் குற்றம். புரியுதா? இப்போது காட்டில் வந்து ஒரு சிங்கம் இருக்குது, அது ஒரு மானை போய் வேட்டையாடி சாப்பிடுது. சாப்பிட்டு துள்ள துடிக்க அப்படியே சாப்பிடும், சாப்பிட்டு அப்படி போட்டு அதோட போயிட்டே இருக்கு. அதை பற்றி கவலையப்படாது, அதனுடைய இயல்பு. ஏன்னா அது மனம் இல்லை. மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள், இதயமில்லாதவர்கள் இருக்கிறார், இரக்க சிந்தனை இல்லாத இருக்கிறார். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தா 5:30 மட்டன் ஷாப்பில், கறிக்கடை, கோழிக்கடை, மீன் கடையில் பார்த்தா கூட்டம் பயங்கர மணிக்கு. ஒரு உயிர், அந்த உயிர் எப்படி உருவாகிறது, யார் உருவாக்குகிறார்கள், அது உருவாக்கப்பட்ட உயிரை கொன்று நாம் நாக்கு சுவைக்காக சாப்பிடுகிறோம் என்ற ஒரு கவலையே இல்லாமல் சாப்பிடுவதே குறியாக இருக்கலாம். அப்போ அந்த விலங்குக்கு மனிதனுக்கு என்ன வேறுபாடு? அந்த விலங்கு வந்து மானை வேட்டையை சாப்பிட்டு அதோட போயிடுது. அதே போல் ஒரு கோழியோ ஒரு ஆடையோ மீனையோ துள்ள துளிக்க வெட்டி சாப்பிட்டு அதை பற்றி கவலை விடாமல் நல்லா தூங்குறாங்க, அவங்க ஜாலியாக இருக்கு. அப்போ அந்த விலங்குக்கு இந்த மனிதனுக்கு என்ன உணர்வு? விலங்குக்கு மனம் இல்லை, நல்லா கவனிங்க, விலங்குக்கு மனம் இல்லை, அதற்கு உணர்வுகள் இல்லை. அது அப்படிப்பட்ட உயிர் பொருளை தின்பதற்காக படைக்கப்பட்டது. ஒரு சிங்கம் மானை வேட்டையாடி தின்பது, சிங்கமாக இருந்தால் மானை வேட்டையாடலாம், அது அதோடு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் மனிதன் இந்த மான் போல் இருக்கக்கூடிய ஒரு ஆடை தின்பது என்பது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம். காரணம், இங்கே மனம் இருக்கிறது, உயிரை உயிர் தின்னக்கூடிய உணர்வு இருக்கிறது. உயிரை பற்றி கவலைப்படாதுன்ற பரவாயில்ல, உயிரை பற்றி கவலைப்படுவோம். ஒரு மனிதன் தன்னை உயிரை பற்றி கவலைப்படுவான், தன்னை உயிருக்கு ஒரு ஆபத்து வந்தால் அலறி துடித்து விடுவான். அப்படிப்பட்ட மனிதன் ஒரு உயிரை அழித்து கொன்று தின்னும் பொழுது குற்ற உணர்ச்சி இல்லை என்றால் அவர் மனிதனே இல்லை என்று பொருள், இறக்க சிந்தனை இல்லை. அதான் சொல்லுவாங்க, அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு இறையொருள் கிடைக்காது, இறையொருள் கிட்டத்தில் வராது, அவன் இறைகள் கிட்ட போக முடியாது. நான் கேட்டேன் ஒரு பெரிய ஸ்காலர், ஒரு ஆன்மீக ஆன்மீக தலைவர்கிட்ட போய் கேட்டேன், சார் அசைவம் எல்லாரும் சாப்பிட்றாங்களே அண்ணா, அதெல்லாம் என்ன கட்டுப்பட்டாங்க, எல்லாம் நல்லாத்தான் இருக்காங்க. சாப்பிட்றவங்களுக்கு இறையல் கிடைக்காது, ஒரே வார்த்தை இறையல் பேர்பட்ட விஷயம், அது எல்லாரும் கிடைக்குமா? அப்போ உயிர்களை கொன்று தின்னாத மனநிலைக்குத்தான் அந்த இறையல் கிடைக்கும். கொன்று தின்பவர்களுக்கு நான் அதை பற்றி பேச வேண்டாம், அது வேறு விஷயம். விலங்கு மானை வேட்டையிடவிற்கு படைக்கப்பட்டது, ஆனால் மனிதன் விலங்கு அல்ல. மனிதன் தன் உயிரை பற்றி கவலைப்படுவது, ஒரு சிங்கத்தை தன் உயிரை பற்றி கவலை இருக்காது. இப்போ புலிக்கு தன் உயிரை பற்றி கவலைப்படாது, ஒரு கரடிக்கு ஒன்று பற்றி கவலைப்படாது, தன் உயிரை பற்றி கவலை இருக்காது. ஆனால் மனிதன் தன் உயிரை பற்றி கவலைப்படுகிறான். ஒரு கவலைப்படக்கூடிய மனிதன் இன்னொரு உயிர் ஏன் திங்கிறான்? தன் உயிரை பற்றி கவலைப்படாதானே சாப்பிடலாம். தன் உயிரை பற்றி கவலைப்படுறியே, ஒரு சின்ன சர்க்கு உடம்புக்கு சின்ன சோதனை, சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே என்ன பாடுபடுறீங்க? ஏதோ உயிர் பெறுமோ, உயிர்களை தின்னும் பொழுதுல அந்த கவலை இல்லை, இன்னும் உயிர் போகும் பொழுது போகக்கூடிய சூழல் வரும்போது என்ன பாடுபடுகிறாங்க? பரவாயில்லை, நான் இப்படி உயிர்களை அழைத்து சாப்பிட்டேனே என்று கவலைப்பட்டால் நீ தெரிந்து விட்டாய் என்று இறக்க சிந்தனை உள்ளவன் தான் மனிதன், கடவுள். அவன் தான் மனிதன். மனிதன் என்பவன் மனம் உள்ளவன், மனம் என்பது இறக்கப்பட வேண்டும், இறக்கப்படும் போது இறைவனாக மாறுகிறான். எனவே குற்ற உணர்ச்சி என்பது இருக்கிறது நல்லது, அந்த குற்ற உணர்ச்சியாக
ஏன்னா கவலைப்படாது, குற்ற உணர்ச்சினால கவலைப்படுற தானே, டில்ட்டு தானே, ஃபீல் பண்ணுறது தானே. இப்போ நான் தப்புன்ட்டேன் எனக்கு கவலை, அது உணராதவன் தான் தப்பாக, குற்ற உணர்ச்சி இல்லாதவன் தான் குற்றவாளி. குற்ற உணர்ச்சி உள்ளவன் குற்றவாளி அல்ல. நான் தப்பு பண்ணி விட்டேன் என்று வருந்துபவன் குற்ற உணர்ச்சி உடையவன். குற்ற உணர்ச்சி உள்ளவன் அதுக்கு மாற்றாக தேடி தெரிந்து விடுவான். அவன் நிம்மதியாக இருப்பதற்கு இறைவனிடம் தஞ்சமடைவன். கடவுளே கதி என்று அவன் நின்று விட்டு அந்த குற்ற உணர்ச்சி எல்லாம் அவனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி உணர்ச்சியாக மாறிவிடும். சத்தியம் உண்மை நம்புங்கள். எனவே குற்ற உணர்ச்சி என்று எடுத்துக்கொண்டான் அதில் ஆரோக்கியமான விஷயம்தான். வருத்தப்படையும் அர்த்தம் தப்பு செய்யாதன் மனிதனே இல்லை, தப்பு செய்திருக்கிறீர்கள், அதற்காக வந்துகிறீர்கள் என்றால் அந்த வருத்தம் உங்களை வல்லமே உள்ள மனிதனாக, பலமுள்ள மனிதனாக, நலமுள்ள மனிதனாக, ஆத்ம பலமுள்ள மனிதனாக, அருள்மிக்க மனிதனாக மாற்றும். சந்தோஷமாக இருங்கள். குற்ற உணர்ச்சியை நல்ல விஷயமாக, நல்ல ஆரோக்கியமான அடையாளமாக எடுத்துக்கொண்டு மேலும் குற்றமுறை யாருக்கும் எந்த விதமான இன்னல் ஏற்படுத்தாமல், இடர்பாடு செய்யாமல், துன்புறுத்தாமல் அன்பு காட்டி அரவணைத்து வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளும். மற்றவர்களை அன்பு காட்டி அரவணைத்து வாழ கற்றுக்கொண்டு விட்டால் உங்கள் வாழ்க்கை அமர்க்களமான வாழ்க்கையாகும்.